உங்க முகம் பிரகாசமா ஜொலிக்க இந்த 5 வீட்டு வைத்தியங்களை நீங்க செஞ்சா போதுமாம் தெரியுமா? அழகான ஜொலிக்கும் சருமத்தை பெற வேண்டும் என்பது நம் அனைவரின் விருப்பமாக இருக்கும். யார்தான் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள்? உங்கள் சருமம் ஜொலிக்க நீங்கள் பல்வேறு விஷயங்களை முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் உங்களுக்கு பயன் அளிக்கிறதா என்றால் இல்லை என்றே பதில் வரும். சில நேரங்களில் நீங்கள் விரும்பும் தோலை பெறுவது கடினமாக இருக்கும். கதிரியக்க பளபளப்பான தோல் ஆரோக்கியத்தின் வெளிப்புற அறிகுறியாகும். ஆரோக்கியமான தோல் வறண்ட, மந்தமான அல்லது சீரற்ற அமைப்பாக இருப்பதற்கு பதிலாக அழகாக இருக்கும். ஆரோக்கியமான சருமம் உள்ள சிலரிடம் இயற்கையான பளபளப்பு அல்லது பொலிவை காணலாம். ஆரோக்கியமான சருமத்தை பராமரிப்பது பெரும்பாலான மக்களுக்கு சாத்தியமாகும். ஆரோக்கியமான சருமத்தில் தெரியும் துளைகள், நேர்த்தியான கோடுகள் மற்றும் சுருக்கங்கள், பிறப்பு அடையாளங்கள் மற்றும் அவ்வப்போது கறைகள் இருக்கும். உங்கள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க சில வீட்டு வைத்தியங்களை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ஒளிரும் சருமத்திற்கான சிறந்த வீட்டு வைத்தியம் பற்றி இக்கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம். கற்றாழை. உங்கள் முகத்தை கழுவிய பின் தினமும் கற்றாழையை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் சருமத்திற்கு ஆரோக்கியமான பளபளப்பை கொடுக்கலாம். ஏனெனில் இது குணப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளது மற்றும் புதிய செல்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. கற்றாழை இதமாகவும் ஈரப்பதமாகவும் சருமத் துளைகளை அடைக்காமல் பொலிவாக்க உதவுகிறது. எப்படி? சிலருக்கு கற்றாழைக்கு ஒவ்வாமை பிரச்சனை இருக்கலாம். உங்கள் முந்தையில் ஒரு சிறிய அளவு கற்றாழை ஜெல்லை தேய்ப்பதன் மூலம் முதலில் அதை பரிசோதிக்கவும். 24 மணி நேரத்திற்குள் எந்த எதிர்வினையும் ஏற்படவில்லை என்றால் அதை பயன்படுத்துவது பாதுகாப்பானது. வெர்ஜின் தேங்காய் எண்ணெய். வெர்ஜின் தேங்காய் எண்ணெயில் அதன் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருந்த போதிலும் தேங்காய் எண்ணெய் அனைவரின் தோல் வகைக்கும் வேலை செய்யாது. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஒவ்வாமை இருந்தால் அதை பயன்படுத்த வேண்டாம். எப்படி? உங்கள் முகத்தில் சிறிதளவு தேங்காய் எண்ணெயை தேய்த்து அதை சில நிமிடங்கள் ஊற வைத்து உங்கள் சாதாரண சுத்தப்படுத்தியுடன் முகத்தை கழுவவும். மஞ்சள். மஞ்சள் அதன் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றது மற்றும் இது உங்கள் சருமத்திற்கு அற்புதமான பளபளப்பை அளிக்கிறது. மஞ்சளில் குர்குமின் என்ற அழற்சி எதிர்ப்பு கலவை உள்ளது. இது சரும வீக்கத்தை குறைக்கிறது. உங்கள் சருமத்தின் பளபளப்பை அதிகரிப்பதுடன் மஞ்சள் அதை புத்துணர்ச்சியூட்டுகிறது மற்றும் மிருதுவாக வைக்கிறது. எப்படி? அரை டீஸ்பூன் மஞ்சள் கூழை ஒரு கப் உளுந்து மாவுடன் கலக்கவும். தேவையான அளவு பால் மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து மென்மையான பேஸ்டை உருவாக்கவும். சில துளிகள் ரோஸ் வாட்டர் சேர்த்து மீண்டும் நன்றாக கலக்கவும். உங்கள் முகம் மற்றும் கழுத்தில் தடவி கழுவுவதற்கு முன் சுமார் 15 நிமிடங்கள் உலர விடுங்கள். வாழைப்பழம். வாழைப்பழத்தில் இருந்து நமது சருமம் பல நன்மைகளை பெறுகிறது, ஏனெனில் அவற்றில் பொட்டாசியம், வைட்டமின்கள் ஏ மற்றும் பி ஆகியவை உள்ளன. அவை நம் சருமத்தை ஈரப்பதமாக்குகின்றன. நுண்ணிய கோடுகள் மற்றும் சுருக்கங்களை தடுக்க உதவும் சக்தி வாய்ந்த வயதான எதிர்ப்பு பண்புகளையும் அவை கொண்டிருக்கின்றன. எப்படி? வாழைப்பழத்தை மசித்து உங்கள் முகத்தில் தடவி 15 முதல் 20 நிமிடங்கள் விட வேண்டும். பின்னர் உங்கள் முகத்தை வெதுவெதுப்பான நீரில் கழுவவும். நீங்கள் பழுத்த வாழைப்பழம், தேன் மற்றும் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை பயன்படுத்தி வாழைப்பழ ஃபேஸ் பேக்கை உருவாக்கலாம். குங்குமப்பூ. குங்குமப்பூ இயற்கையாகவே உங்கள் சருமத்தை ஒளிரவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். இது உங்கள் சருமத்திற்கு சிறந்தது. முகப்பரு, கழும்புகள் மற்றும் கரும்புள்ளிகளுக்கு சிகிச்சையளிப்பதில் இது பயனுள்ளதாக இருக்கும். இது சருமத்தை மிருதுவாக்குகிறது மற்றும் கருவளையங்களின் தோற்றத்தை குறைக்கிறது. எப்படி? குங்குமப்பூவின் சில இலைகளை தண்ணீரில் சுமார் 5 நிமிடங்கள் ஊற வைக்கவும். பின்னர் பல்வேறு வகையான ஃபேஸ் மாஸ்க்குகளுக்கு பால், தேன் அல்லது மஞ்சளை அதில் சேர்க்கவும். 5 முதல் 10 நிமிடங்கள் வரை விட்டு பின் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவி உலர வைக்கவும்.